பெண்கள் முன்னேற்றம் அடைய எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர் கே என் நேரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். இந்நிகழ்ச்சியில் மேயர் ராமச்சந்திரன், சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், சேலம் மாவட்ட செயலாளர்கள் செல்வகணபதி, எஸ் ஆர் சிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டாரத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா வளத்தில் நடைபெற்றது. மேல்மலையனூர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர் கே என் நேரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். இந்நிகழ்ச்சியில் மேயர் ராமச்சந்திரன், சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், சேலம் மாவட்ட செயலாளர்கள் செல்வகணபதி, எஸ் ஆர் சிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டாரத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா வளத்தில் நடைபெற்றது. மேல்மலையனூர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தாா்.